வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். ஸ்டாலின் அவசர உத்தரவு. இது எப்போது கிடைக்கும்? மக்கள் மகிழ்ச்சி. இதுபோல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம நீங்க பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பினால் ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டு 7ஆம் தேதி வரைக்கும் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. கடைகள் திறப்பு, குட்டி குட்டி தளர்வுகள், நிவாரண உதவிகள். 3ஆம் தேதி 4000 ரூபா நிவாரண தொகையில் 2வது தவணை 2000 ரூபா வழங்கப்படும். 13 மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு நிவாரண உதவிகளை அவ்வப்போது அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியான ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம் சொல்லியிருந்தாங்க. பட் திமுக வர தேர்தல் அறிக்கையில் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எப்போது கிடைக்கும்? இது பற்றி ஸ்டாலின் வந்து ஒரு அவசரமாக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு, உத்தரவு வெளியிட்டிருக்கிறாரு, பேட்டி கொடுத்துருக்கிறாரு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றா நிறைவேற்றி விட்டு வராரு. பால் விலை குறைச்சிருக்கிறாரு, நிவாரண உதவி அளிச்சிருக்கிறாரு, பெண்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்கு ₹100 மானியம் தரப்படும் என்றும் அவரது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொரோனா பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 36,000 30,000 வரைக்கும் இன்னைக்கு குறைஞ்சிட்டு, ஸோ தொடர்ந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீக்கிரமாகவே இந்த அறிவிப்பு எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றுவாங்க. இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லாம் நிறைவேற்றுவாங்க.